நான் டாக்டர் தீபா. நான் நெக்லேசஸ் போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகிக்கு குழந்தை இல்லை, ஒரு 4 வருடம் கல்யாணம் ஆகி ஒரு 4 வருடம் உள்ளாக குழந்தை இல்லை, அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கறது நம்மளால வந்து இந்த ஏபி ஜோதிட முறைகளை பார்த்து ஈஸியா அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடிஞ்சிச்சு. அந்த ஜாதகத்தினோட விளக்கம் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இது அதற்கு முன்னாடி நான் இன்னைக்கு இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த ஜாதகி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு போயிட்டு இருக்க லக்னம் வந்து மகர லக்னம். லக்ன அதிபதி வந்து சனி பகவான், லக்னத்துக்கு மூணுல இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப இயங்குற நட்சத்திர புள்ளி சந்திர பகவான், அது லக்னத்துல இருக்காங்க. சோ ஜாதகி வந்து அவங்கள பத்தின ஒரு சிந்தனையில ஒரு முயற்சி எடுக்கிற ஒரு மனப்பான்மையில அவங்க ஒரு ஏதோ ஒரு முயற்சியில இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப இவங்களுக்கு வந்து குழந்தை அப்படிங்கறதுனால குழந்தைக்கு பார்க்கணும் அப்படின்னா 5ஆம் பாகம் பார்க்கணும். 5ஆம் பாகம் அதிபதினு பார்த்தோம்னா சுக்கர பகவான், அது லக்னத்துக்கு 9ல அது பாக்கியமான இருக்கு. அப்ப ஏன் இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு கூட கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது நம்மளால இதை பார்த்து நம்மளுக்கு சொல்ல முடிஞ்சது. கர்ப்பப்பைங்கிறது 8ஆம் இடம். சோ அந்த 8ஆம் இடத்துக்கு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு வேலையில இருக்கிற ஒரு ப்ரெஷர்னால, இவங்களுக்கு ஒரு ஹீட்னால இவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு. சோ நீங்க வந்து வேலையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இவங்களுக்கு சொன்னோம். சோ இந்த லக்ன அதிபதி சனி பகவானோட கேது பகவான் சேர்ந்து இருக்கிறது தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கறது நம்ம தெல்ல தெளிவா இவங்களுக்கு வந்து சொல்ல முடிஞ்சது. சோ நீங்க வந்து இதற்கு இந்த வேலையை விட்டுருங்க, நீங்க வேலையை விட்டீங்க அப்படின்னா அந்த உஷ்ணம் குறையும், அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கருத்தாகும் அப்படின்னு நம்ம வந்து இவங்களுக்கு ஈஸியா சொல்ல முடிஞ்சது. அது அதன்படி அவங்களும் வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு அடுத்த ஒரு 3-4 மாதங்களிலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கரு தங்கிடுச்சு. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிய முறையில நம்மளுக்கு என்ன பிரச்சனை எங்க இருக்கு, ஸோ அதை வந்து அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்க பிரச்சனைகளை நம்மளால தீர்க்க முடியுது. இது இந்த ஏபி ஜோதிட முறையில இது வந்து ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ண முடியுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க ஏபி ஜோதிடங்களை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா, நாங்க வந்து உங்களுக்கு எளிய முறையில உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவோம் அப்படிங்கிறது இதன் மூலமா நான் தெரிவிச்சு கொள்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவு செய்யிட்டேன்.